எல்லாருக்கும் வணக்கம். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் வீட்லேயே அரைச்சி செய்கிறனால இந்த மீன் வறுவல் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு செஞ்சிடலாம். இந்த முறையில் நீங்கள் மீன் சமைச்சிங்கன்னா வீடே மணக்கும். அந்தளவுக்கு மணமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய அந்த சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலாலாம் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வவ்வால் மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெது சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். மீன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே மிக்சியில் சேர்த்து பொடித்த பொடி, பொடித்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் வறுவல் சமைக்கும்போது மீன் வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தோட சாறும் சேர்க்கலாம். ஆனால் புளித்தண்ணி சேர்க்கும்போது மீன் வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். வவ்வால் மீனுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த மீன் சமைச்சாலும் இந்த முறையில் நீங்கள் மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் வறுவலை சமைச்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக சுவையாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. புளித்தண்ணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா காரசாரமாக சுல்லுன்னு ஒரு மீன் வறுவல் சமைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மீன் வறுவல் சமைச்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த மீன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். மீன் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மீனை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். மீன் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். மீன் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தோசைக்கல்லை சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தணலில் வச்சு நம்ம மசாலா தடையை வச்சுருக்கிற மீன் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கும் போது அடுப்பு வந்து மிதமான தணலில் இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான காரசாரமான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான காரசாரமான மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.